அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கார்டனிங். சண்டே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி. அதில் மூணு பேர் வந்து ஈஸியாக போடுற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. நான் பாருங்கள், மீதமான ஒயரில் ரெண்டு கூடை பவுல் போட்டிருக்கிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து மூணு அடியில் பத்து ஒயர் எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன். அடிபாகம் வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கிறேன். மேலே வந்து இந்த மாதிரி சாதா நாட் போட்டிருக்கேன், டியூப் வச்சு போட்டிருக்கேன். பாருங்க, இங்கே பாருங்க, இது வந்து உள்பாகம். இப்படி போடுறது எப்படின்னு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. நம்ம போடும்போது இப்படி தான் திருப்பி இப்படி தான் போடுவோம். நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்க, அஞ்சு முடிச்சு நாலு மூணு போட்டுட்டு மறுபடியும் சாதா நாட் போட்டு டியூப் வச்சு போட்டிருக்கேன். நான் இதை வந்து நீங்கள் எனக்கு தெரியல போட்டு காட்டுன்னு சொன்னீங்கன்னா, ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதை வந்து இப்படி காட்டுறதை விட இப்படி திருப்பி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பவுல் மாதிரில நல்லா போட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து விலையில் வச்சு போட்டிருக்கிறேன். மூணு அடி தான், இதுவும் மீதமான வயலில் தான் போட்டிருக்கேன். இது வந்து விலையில் வச்சு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உள்ளே வந்து மீதமான ஒயரில் வச்சு வச்சு போடணும். இப்போ உங்களுக்கு காட்டுறப்போ இது பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவெல்லாம் வந்து நான் எப்படி ஒயர் வச்சு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மூணு அடியில் இருபத்தி ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். விலையில் வச்சு போடுறதுனால உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஈஸியாக போடுறது எப்படின்னு கேட்டேன், காட்டிங்க தான் நான் இதை காட்டியிருக்கேன். பாருங்கள், ரெண்டு ஒயர் ரெண்டு போட்டு பவுல் போட்டிருக்கேன். இவ்வாறு இந்த இதுக்கு வந்து மூணு அடியில் பத்து ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன். மேலே வந்து சாதா நாட் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இருபத்தி ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். மூணு அடியில் விலையில் வச்சு போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு இது எப்படி போடுறதுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அனைவருக்கும் நன்றி. இந்த நான் போட்ட பவுல் போட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.